ஜிம்பாப்வே எதிரான போட்டியில இந்தியன் டீம் வீரர்கள் எல்லாரும் தடுமாறிய நிலையில சூரியகுமார் யாதவ் மட்டும் தனியாளா நின்னு அதிரடியா விளையாடி இருக்காரு. பொதுவா சூரியகுமார் யாதவ் ஏபிடி வில்லியர்ஸ் போல 360 டிகிரி கோணத்துல விளையாடுவார்னு ரசிகர்கள் சொன்னாங்க. இந்த நிலையில இன்னைக்கு ஜிம்பாப்வேக்கு எதிரான போட்டியிலையும் கூட அதை மறுபடியும் சூரியகுமார் யாதவ் நிரூபிச்சு இருக்காரு. இன்னைக்கு போட்டியில ரோஹித் சர்மா 15 ரன்களிலும் விராட் கோலி 26 ரன்களிலும் அடுத்தடுத்து விக்கெட்டை பறி கொடுத்தாங்க. தினேஷ் கார்த்திக்கு பதிலாக கொண்டு வரப்பட்ட ரிஷப் பண்டும் கூட இன்னைக்கு போட்டியில ஏமாற்றம் கொடுத்தாரு. இன்னைக்கு பிச்சில் பேட்டுக்கு பால் நல்ல ஸ்பீடா வந்ததுனால பேட்டை சுழற்றி அடிக்க பேட்ஸ்மென்களுக்கு போதிய நேரம் கிடைக்கல. அதே நேரம் ஃபாஸ்ட் பால்ல நல்லா விளையாடக்கூடிய வீரர்கள் மட்டுமே இன்னைக்கு ஜொலிக்க முடிஞ்சது. மேலும் இன்னைக்கு ஸ்டேடியம் பெருசா இருந்ததுனால இந்தியன் டீம் வீரர்கள் விக்கெட்டை கொடுத்தது எல்லாமே பவுண்டரி லைனுக்கு பக்கத்துல தான். ஒருவேளை இதையெல்லாம் இந்திய பிச்சில் விளையாடி இருந்தா கண்டிப்பா சிக்ஸருக்கு பால் போயிருக்கும். சூரியகுமார் யாதவ் மட்டும்தான் இன்னைக்கு போட்டியில அதிரடியா விளையாடினாரு. பொதுவா ஆஸ்திரேலிய மைதானங்கள்ல ஒரு பகுதியில பவுண்டரி லைன் நீளம் அதிகமா இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் குறைவா இருக்கும். இதை சரியா புரிந்து கொண்ட சூரியகுமார் யாதவ் மைதானத்துல பவுண்டரி லைன் கம்மியா இருக்கக்கூடிய சைடு தான் குறி வச்சு தொடர்ந்து விளையாடிட்டு வந்தாரு. ஃபுல் லென்த்ல வந்த பால் எல்லாத்தையும் ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே போய் ஸ்கொயர் லெக் சைட்ல சிக்ஸருக்கு பறக்க விட்டாரு. அதே போல ஸ்கூப் ஷாட்லயும் தொடர்ந்து பவுண்டரிகள் அடிச்சாரு. இதனால இவர் எப்படி போட்டாலும் அடிக்கிறாரு என்கிற கவலையில ஜிம்பாப்வே வீரர்களும் இருந்தாங்க. இந்த நிலையில சூரியகுமார் யாதவ் இந்த போட்டியில தன்னுடைய 13வது ஹாஃப் செஞ்சுரியை போட்டிருக்காரு. இதன் மூலமா சர்வதேச T20 கிரிக்கெட்லயும் ஒரே வருஷத்துல 1000 ரன்களை அடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னால எந்த இந்திய வீரரும் ஒரே வருஷத்துல சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியில 1000 ரன்கள் அடிச்சது கிடையாது. சர்வதேச அளவுல பார்க்கும்போது சூரியகுமார் யாதவுக்கு முன்னால பாகிஸ்தான் வீரரான முகமது ரிஸ்வான் இருக்காரு. முகமது ரிஸ்வான் போன வருஷம் மட்டும் 26 இன்னிங்ஸ்ல 1326 ரன்கள் அடிச்சிருக்காரு. சூரியகுமார் யாதவ் இந்த வருஷம் மட்டும் 28 இன்னிங்ஸ்ல 1026 ரன்கள் அடிச்சிருக்காரு. அதே போல இந்த வருஷம் மட்டும் T20 கிரிக்கெட்ல அதிக ரன்கள் எடுத்தவங்க பட்டியலை எடுத்துக்கொண்டால் சூரியகுமார் யாதவ் ஃபர்ஸ்ட் இடத்திலையும் முகமது ரிஸ்வான் செகண்ட் பிளேஸ்லயும் விராட் கோலி 3வது இடத்திலையும் ஸ்ரீலங்கா வீரரான நிசாங்கா மற்றும் ஜிம்பாப்வே வீரரான சிக்கந்தர் ராஜா அடுத்தடுத்த இடத்திலையும் உள்ளனர்.